Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel for us lifestyle. Ellar eppadi irkeenga? Alhamdulillah, I'm doing good. So iniki nama channel ena paaka porona oru super ana sweet recipe, paal kolukattai. Idu vandu romba easy ana recipe, kandippa idu ellarkum pidikum. Indha recipe vandu romba easy ah irukum, romba time consuming ana recipe. Idu seekrama nama senji mudichiralam, especially idu beginners kada na vandu indha recipe na post panirken. So vaanga nama ipo video kulla polam. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து ஒரு கப் அரிசி மாவு நான் ஆட் பண்ணுறேன். இந்த அரிசி மாவு வந்து உங்களுக்கு கடையில் கிடச்சா கூட அந்த அரிசி மாவு கூட ஆட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இது நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு, ஸோ அதுதான் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதில் சால்ட் ஆட் பண்ணி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே கப்பில் நான் வந்து 4 கப் தண்ணி மெஷர் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டேன். இடியாப்ப மாவு வந்து நம்ம எப்படி பிசைவோமோ அதே ஸ்டேஜில் நம்ம வந்து கொண்டு வந்துடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு இடியாப்பம் மாவு கன்சிஸ்டன்சிலையும் நான் கொண்டு வந்துட்டேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நான் வந்து இது 10 மினிட்ஸ் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போது 10 மினிட்ஸ் கழித்து நான் வந்து இது ஓப்பன் பண்ணி நான் இந்த மாதிரி பால்ஸ் நான் மேக் பண்ணிக்கிறேன். பால்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பால்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பால் கொலக்கட்டைக்கு செய்கிறதுக்கு இது வந்து கரெக்டான இது ஷேப். இது மீடியம் சைஸ் பால்ஸ், ரொம்ப பெருசாக நீங்கள் பண்ணிடாதீங்க, மீடியம் சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதிலே நான் வந்து 2 பிளேட் நான் வந்து பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்படி தான் நம்ம செய்யணும். ஸோ இப்போ நான் இந்த கொலக்கட்டை இது வந்து ஷேப் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செய்யலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் வந்து 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் ஹீட்டப் ஆகட்டும். இதை ஹீட்டப் ஆனதுக்கப்புறமா நான் பால்ஸ் செஞ்சு வச்சுருக்கல, இந்த பால்ஸ் எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஒரேடியாக நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ஒரேடியாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக அது தண்ணியில் கரைஞ்சிரும். ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பால்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டப் மீன்ஸ் கொஞ்சம் ஹீட் ஆயிரும். ஸோ பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே வந்து சில பேர் வந்து வேறு மெத்தட்லேயும் செய்வாங்க. இது எப்படின்னா, சில பேர் பால் ஆட் பண்ணி டைரெக்டாக அந்த பால்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கீழே வந்து அடி பிடிச்சிரும். ஏன்னா மில்க் வந்து திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கனால கீழே வந்து அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பால்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. இப்போ பார்த்து நம்ம டர்ன் அப் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா இந்த பால்ஸ் வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்து டர்ன் அப் பண்ணிக்கணும். இப்போ உடையாமல் இருக்கும். அரிசி மாவு ஆட் பண்ணனால கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் டர்ன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நான் வந்து பால்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி பால்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தண்ணி கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த தண்ணி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா நான் பால்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பால்ஸ் ஆட் பண்ணி நல்லா டர்ன் அப் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிகினர்ஸ்க்கு தான் இந்த மெத்தட் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ரெசிபி வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் லைட்டாக டர்ன் அப் பண்ணிக்கணும். கரெக்டான திக் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ளேவருக்காக நான் வந்து ஏலக்காய்த்தூள் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஏலக்காய்த்தூள் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா டேஸ்டியாக வரும் ஸ்வீட் ரெசிபி. உங்களுக்கு தேவைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதில் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியில் நான் வந்து இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, 1 கப் நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்டர்னேட் நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃப்ளேவர் கொடுக்கும். பட் நான் வந்து இதில் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பால் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் டர்ன் அப் பண்ணிக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு லிக்விடாக வந்துடும். ஸோ இதுதான் அந்த ஸ்டேஜ். ஸோ சூப்பராக நம்ம பால் கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் இந்த பால் கொலக்கட்டை வந்து இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சூப்பரான ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி, எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
இந்த மெத்தட் நான் வந்து பிகினர்ஸ்க்காக தான் இந்த மெத்தட் ஈஸியாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லா பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைக் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கடைசியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி நான் லாஸ்ட்டில் நான் வந்து கார்னிஷ் பண்ணிட்டேன். பாதாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் மேலே. அப்படி இல்லைனா நீங்கள் கேஷ்யூநட்ஸ் கூட நீங்கள் வந்து தூவி இப்படி மேலே போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் கடைசியில் தேங்காய் துருவல் இருக்குல்ல, அது கூட நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபராஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.